Hi friends, welcome to Renzo Renna channel. Renzo Renna channel la romba suvaiyana pachai pattani masala dhaan paaka porom. Sambar sadam rasa sadathukkala romba suvaiya irukum. Variety rice oda saapradhukku attagaasama irukum. Elimiyana muraiyila seiyakoodiya indha pachai pattani masalava romba suvaiya eppadi seiradhunu vaanga paathiralam. Pachai pattani masala panna porom. Adhukku mudhalla enna seithiralam 2 spoon enna seikkuren. Enna soodaayittu idhula konjama kadugu seithiralam. கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பொரியா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நான் தக்காளிலாம் சேர்க்கல, ரொம்ப சிம்பிளான பச்சை பட்டாணி மசாலா தான் இது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் முதல் நாள் இரவே ஊற வச்சு வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். பச்சை பட்டாணி மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வெந்து வரட்டும். நான் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கல, பச்சை பட்டாணி வேக வச்ச தண்ணியிலேயே தான் இது வெந்து வரப்போகுது. இப்போ ஒரு மூடி போட்டுடலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வெந்து வரட்டும். பச்சை பட்டாணி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் சேர்க்கும் போது நல்லா மணமாக இருக்கும். சோம்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான பச்சை பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு, அவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய சுவையான பச்சை பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு, இந்த சுவையான பச்சை பட்டாணி மசாலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.